அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவுத்திரன் பத்தாம் வகுப்பு நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் அதாவது எண்களும் தொடர் தொடர் வரிசைகளும் எக்ஸிஸ் நம்பர் டூ பாயிண்ட் ஒனில் சம் ஒன்பது பார்க்க போகிறோம் ஏ பாசிட்டிவ் இன்டிஜஸ் வென் டிவைடட் பை டு எயிட்டி எயிட் கிவ்ஸ் த ரிமைண்டர் அஸ் சிக்ஸ்டி ஒன் வாட் வில் பி த ரிமைண்டர் வென் த சேம் நம்பர் இஸ் டிவைடட் பை லெவன் கேட்டிருக்காங்க அது என்ன ஒரு மிகை முழுவை எண்பத்தெட்டால் வகுப்புக்கும் போது மீதி அறுபத்தி ஒன்று கிடைக்கின்றது அதே மிகை முழுவை பதினொன்று நாள் வகுக்கும் போது கிடைக்கும் மீதி என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ தெளிவாக அதை கணக்கு புரிஞ்சினா ரொம்ப ரொம்ப ஈஸியான கணக்கு அதாவது ஒரு நம்பரை இந்த எக்ஸுங்கிறத எயிட் எண்பத்தெட்டால் வகுக்கிறாங்க வகுத்தா இங்கே என்ன வரும் அது தேவையில்லை இங்கே என்ன வருதுன்னு தேவையில்லை இங்கே ரிமைண்டர் வருதுன்னா சிக்ஸ்டி ஒன்று வருதான் ஸோ இதே நம்பரை இதே நம்பரை பதினொன்று நாளில் வகுத்தா என்ன வரும்னு கேட்டிருக்காங்க ஸோ இதை உங்களை ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கிறேன் புரிய வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி ஸோ ஒரு நம்பர் எண்பத்தெட்டு நாள் வகுக்கிறோம்னா இந்த எண்பத்தெட்டு இதை பதினொன்று வகுத்தோம்னா இது கரெக்டாக வந்துடுமா ஸோ இப்போ எடுத்துக்கிட்ட ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அமைச்சிட்றேன் பதினெட்டை ஆறாளை வகுத்தோம்னா இங்கே பதினெட்டு ஸோ இங்கே ஜீரோ வந்துடும் ஸோ இதே நம்பரை வச்சு இதே நம்பரை மூணு நாள் டிவைட் பண்ணால் மூணு நாளை டிவைட் பண்ணால் என்ன வரும்னு கேட்டாங்கன்னா என்ன மீதி வரும் கேட்குறாங்க இங்கே ஜீரோ வந்துருச்சு இங்கே என்ன வரும்னு கேட்டாங்கன்னா நம்ம இதை மறுபடியும் இந்த பதினெட்டு கொடுத்தனால நம்ம போடலாம் ஆனால் கொடுக்கல என்ன பண்ணால் இந்த சிக்ஸை டிவைட் பண்ணால் சிக்ஸை டிவைட் நாள் டிவைட் பண்ணால் வரும் இங்கே டூ து டூ த்ரீ சார் சிக்ஸு ஸோ ரே ஜீரோ தான் வருது ஸோ ஜீரோ கண்டுபிடிக்க முடியுமா இது புரியுதா தெளிவாக பார்த்துங்க பதினெட்டு ஆறால் டிவைட் பண்ணுன்னா நமக்கு மூவ் மூவாரம் பதினெட்டு வருது ஜீரோ வந்துடுச்சு இதே பதினெட்டு நாள் டிவைட் பண்ணால் என்ன வரும்னு கேட்குறாங்க ஸோ அதுவும் ஜீரோ தான் வருதா ஸோ அதே மாதிரி தான் ஒரு நம்பரை எண்பத்தெட்டில் வகுக்கிறாங்க மீதி அறுபத்தொன்று கிடைக்குது ஸோ அதே நம்பரை பதினொன்றை வகுத்தோம்னா என்ன ஆகும்னா ஸோ அப்போ இரண்டையும் டிவைட் பண்ணிவிடுவோம் ஸோ எண்பத்தி எட்டை பதினொன்னால் டிவைட் பண்ணால் எட்டு இங்கே பதினொன்று எண்பத்தெட்டு வந்துடும் ஸோ இது மீறி ஜீரோ வந்துடுது ஸோ அந்த எண்பத்தெட்டுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சால்வ் ஆயிடுது ஸோ அதை பற்றி நம்ம பிரச்சனையே இல்லை ஆனால் அந்த மீதி இருக்குது அறுபத்தொன்று இருக்குது பார்த்தீங்களா மீதி இருக்குது அறுபத்தொன்னு டிவைட் பண்ண போகிறோம் அறுபத்தொன்று டிவைட் பண்ணும்போது பதினொன்று டிவைட் பண்ணோம்னா இங்கே ஃபைவ் லெவன் சார் ஃபிஃப்டி ஃபைவ் ஸோ இது என்ன கழிச்சோன்னா நமக்கு என்ன வருது சிக்ஸ் வருது ஸோ சிக்ஸ் தான் ஆன்சர் ஸோ அது எப்படி தெரியும் ஃபார்ம் நம்ம தலை இதை சும்மா எக்ஸாம் மூணு காமிச்சேன் இதை ஃபார்முலா எப்படியும் செஞ்சிடுவோம் ஸோ ஃபார்முலா எழுதுவோம் பிக்யூ ப்ளஸ் ஆர் ஸோ இந்த பி என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சி எட்டாவில் டிவைட் பண்ணும்போது நமக்கு அறுபத்தொன்று கிடைக்குது அதே சியை பதினொன்றாவில் டிவைட் பண்ணும்போது நமக்கு இந்த ஆர் என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ தெளிவாக பார்த்துங்க ஸோ இது ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ண முடியுமா ஸோ இதை நம்ம எண்பத்தெட்டாவில் சால்வ் எம் லெவனை காமன் ஆக்குறோம் காமன் ஆக்கிட்டு நமக்கு என்னென்னு கிடச்சிடுமா ஸோ அது எப்படி இருந்ததுனா என் எயிட்டி எயிட் ப்ளஸ் ஃபிஃப்டி ஃபைவ் ஏன்னா இந்த இங்கே ஐம்பத்தஞ்சு நமக்கு ஐம்பத்தஞ்சா கிடச்சிருக்கு ஸோ ப்ளஸ் ரிமைனிங் என்ன இருக்குது சிக்ஸ் இருக்குது ஸோ இப்போ இதை காமன் லெவன் வெளில எடுத்துட்டோம்னா லெவன் காமன் வெளில எடுத்தோம்னா என்ன வரும் லெவன் இன்ட்டு எயிட் ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸு ஸோ இது எல்லாம் என்ன காமிக்குதுன்னா கம்ப்ளீட் கம்ப்ளீட்டாச்சும் காமிக்குது ஸோ இந்த இது எல்லாம் கம்ப்ளீட் ஆச்சும் காமிது இது ஒன்று தான் ரிமைனிங்காக இருக்கும் காமிக்குதா ஸோ சிக்ஸ் இஸ் த ரிமைண்டர்

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு பிரஸ் பண்ணுங்க உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரவுத்ரன் நன்றி